காலியாக உள்ள அனைத்து பணியிடங்களையும் அரசு உடனடியாக நிரப்ப வேண்டும் என்று தமிழக சுகாதாரத்துறை பெண் ஊழியர் சங்கத்தினர் வலியுறுத்தியுள்ளனர். விழுப்புரத்தில் அச்சங்கத்தினர் செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் ஜெயலட்சுமி, சுகாதாரத்துறை செவிலியர்களுக்கு எப்போதும் போல பணிமூப்பு அடிப்படையில் பதவி உயர்வு வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். 25 ஆண்டுகள் பணி நிறைவு செய்த கிராம சுகாதார செவிலியர்களுக்கு 2000 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்க வேண்டும் என்று அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். மலேரியா காய்ச்சலுக்கு இரத்த மாதிரி எடுக்க சொல்வதை கைவிட வேண்டும் உள்ளிட்ட 18 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். பள்ளி சுகாதார திட்டக்குழு வந்து இப்ப புதுசா வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க. அதுல வந்து ஸ்டாஃப் நர்ஸ் போடுற மாதிரி நாங்க கேள்விப்படுறோம். அவங்களுக்கு பதிலா எங்களை வந்து பதவி உயர்வு கொடுக்கணும் அப்படிங்கறதாக கேட்டுக்கிறோம். அடுத்து வந்து 10 வருஷத்துக்கு மேற்பட்ட கிராம சுகாதார செவிலியர், 20 வருஷத்துக்கு மேற்பட்டவங்க எல்லாத்துக்கும் உடனடியாக வந்து பதவி வந்து கொடுக்கணும்னு கேட்டுக்கிறோம். மூன்றாவதாக வந்து விழுப்புரம் மாவட்டத்தில் வந்து சிவந்தாடு வட்டாரத்தில் வந்து லட்சுமி பாய் சிஹெச் அவர்கள் மீது கையூட்டு பெற தூண்டியதற்காக அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறோம். அது இல்லாமல் விழுப்புரம் மாவட்டத்தில் வந்து எல்லா வட்டார ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு பண சம்பந்தமான நிலுவைகள் எல்லாத்து பேர்லையும் வந்து டிமாண்ட் வந்து நிலுவையில் இருக்குது, அதை உடனடியாக வந்து முடிச்சு தரணும்னு சொல்லி இணை இயக்குநர் அவர்களை கேட்டுக்கொள்கிறோம்.